அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நிறைய பேர் இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலோடு பயணிக்கிறாங்க. முதல்ல இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இயற்கை விவசாயங்கிறது ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பாரம்பரிய விதைகள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான நெல் விதைகள், கிட்டத்தட்ட ஒரு 169 ரகங்கள் நம்முடைய நம்மாழ்வார் ஐயாவும் நெல் ஜெயராமன் ஐயா போன்ற இன்னும் நிறைய பேர் சேர்ந்து மீட்டெடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான விதைகளை பயன்படுத்தி செய்கிற ஒரு விவசாய முறை தான் பாரம்பரிய. அது இல்லாமல் அதில் பாரம்பரியமான ஒரு முறைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாய முறை தான் பாரம்பரிய விவசாயம். இயற்கை விவசாயங்கிறது வேறு, பாரம்பரிய விவசாயங்கிறது வேறு, செயற்கையான ஒரு ரசாயனங்களை வச்சு பண்ணுற விவசாயங்கிறது வேறு. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்றத முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பாரம்பரிய வேளாண் முறைகள் அப்படிங்கிறது பழமையான காலத்தில் சாதாரணமாக ஒரு கோடை உழவை ஓட்டி பொன்னேர் கட்டி ஒரு கோடை உழவை ஓட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மழை பெஞ்சதுக்கப்புறம் சம்பா பருவத்தில் ஒரு ஆடிப்பட்டத்தில் விதை விதைச்சி களை எடுப்பாங்க. அடுத்தது அறுவடை பண்ணுவாங்க. இதில் எங்கேயுமே உரம் போடுறதோ பூச்சி மருந்து தெளிக்கிறதோ இருக்காது. ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடியே சாணம் தொழு உரம் இது மாதிரியான உரங்கள்லாம் நெல் வயலில் பரப்பி விட்டு அப்புறம் தான் ஏரே ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு மேனுவலான ஒரு ப்ராசஸ். இது எல்லாமே வேலையாட்கள் தான் செய்யணும். ஒரு ஒரு கூடாக தான் போட்டுட்டு போகணும். ஒரு அரைக்காணி ஓட்டலாம், ஒரு மாட்டை வச்சு ஒரு கலப்பில் ஏர் ஓட்டுற மாதிரி தான் ஒரு அரைக்காணி ஓட்டலாம். அதனால் இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் வந்து நம்ம வந்து இதுக்கே நேரம் சரியாக இருக்கும். நம்மளுக்கு மைண்டு வந்து உரம்பு ஓடணும், பூச்சி மருந்து தெளிக்கணும், அந்த மாதிரியான சிந்தனைகள் முதல்ல அவங்களுக்கு போகாது. ரெண்டாவது, உரங்கள் அதிகமாக பயன்படுத்தாதப்போ அவங்களுக்கு பூச்சி தாக்கங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ரெண்டாவது, அன்னைக்கு சூழல் வந்து எல்லா விதமான அந்த ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க, எல்லா அந்த உணவுச் சங்கிலி எல்லா விதமான பூச்சிகள் எல்லாமே, அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. எரு பசுந்தாள் உரங்களை விட இந்த மக்கு உரங்கள் சொல்லுவாங்க, தினசரி மாடுகள் போடுற அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கொட்டி வச்சு மக்கை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் கொட்டுறது, இதுவே அவங்களுக்கு போதுமான ஒரு உரமாக இருந்தால் அவங்களுக்கு உர தேவை பெருசாக இல்லை. அதே மாதிரி பூச்சி கட்டுப்பாட்டுக்கு அதிகபட்சமாக அவங்க பயன்படுத்தினது நம்மளுடைய ஒரு வேப்ப எண்ணெயும் இல்லை வேப்பங்கொட்டையும். ஒரு வேப்பெண்ணெய்னா ஒரு சட்டியில் வேப்பெண்ணையை ஊற்றிக்கிட்டு ஒரு வேப்பங்குச்சியை வச்சு தொளிப்பாங்க. வேப்பம் புண்ணாக்கு போடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சாம்பல், அதாவது அடுப்பு. அன்றைக்கெல்லாம் வரட்டி தட்டி தான் அன்றைக்கி அடுப்பு எரித்தாங்க. வரட்டியில் தான் அடுப்பு சமையலே. அந்த வரட்டியோட சாம்பலை எடுத்து அது அந்த பயிர் மேலேயோ அந்த செடி மேலேயோ தூவி விடுவாங்க. இதுதான் அதிகபட்சமாக பயிர் பாதுகாப்பு முறையாக இருந்தது. அடுத்தது அறுவடை பண்ணணுன்னா அவ்வளோ கஷ்டம். கையில் தான் அறுவடை பண்ணி ஆகணும். கையில் அறுவடை பண்ணி தலை மேலே தூக்கிட்டு வந்து கையில் அடிப்பாங்க கட்டு, மாட்டை விட்டு சுற்றி வர வைப்பாங்க. இந்த மாதிரியான ரொம்ப எல்லாமே ரொம்ப கடுமையான முறைகள். இது பாரம்பரியமான ஒரு விவசாய முறை. ஆனால் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது அதுலேருந்து முழுமையாக கொஞ்சம் டிஃபர் ஆனது. நீங்கள் டிராக்டரை வச்சு ஏர் ஓட்டும் போது அதில் இருக்கிற மண்புழுங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதாவது ஆழ உழணும் அகல உழறத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு கலப்பைக்கு ஆழ உழுறது தேவையாக இருந்தது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி இருக்கிற கலப்பெல்லாம் இன்றைக்கி அட்வான்ஸ்டு கலப்பெல்லாம் வந்துச்சு. ஒரு அடி வரைக்கும் கீழே போகிற வரைக்கும் ஒரு அடி உழுற அளவு கலப்பெல்லாம் வந்துடுச்சு. இப்போது அதில் திரும்ப ரோட்டரி ஒரு 3 தடவை 4 முறை சால் ஓட்டும் பொழுது அதில் இருக்கிற பூச்சிகள், அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளாக இருக்கட்டும், நண்டுகளாக இருக்கட்டும், மண்புழுவாக இருக்கட்டும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது பாரம்பரியமான முறை கிடையாது. இந்த முறையில் நம்ம பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தினாலும் அது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது. நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் நெல் போட்டேன் பாரம்பரியமான விவசாயம் பண்ணேன் எனக்கு வந்து லாஸ் வந்துடுச்சு அப்படின்வாங்க. பாரம்பரிய விவசாய முறையில் 0 இன்புட்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம கையில் இருக்கும். அதாவது ஏர் ஓட்டுற மாடுலேருந்து விதை நெல்லுலேருந்து அறுவடை செய்கிறதுக்கான எல்லாமே மேன் பவர் மட்டும் கொஞ்சம் வெளியிலேருந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிகபட்சமான நிலம் வச்சுருக்கவங்க மற்றது சிறு விவசாயிகள்லாம் அவங்களே இறங்கி வேலை பார்ப்பாங்க. மேன் பவர் கூட அவங்களே தான் பார்ப்பாங்க. நாற்று நடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருப்பாங்க. அதனால் 0 இன்புட். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது நட்ட வரல. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏர் 4 சால் ஏர் ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ட்ரக்கு எரு எடுத்துன்னு போய் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொட்டுறீங்க. அதுக்கப்புறமா விதையை கூட வெளியே வாங்குறீங்க பாரம்பரிய நெல்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எதுக்காகனா அது ஒரு மாற்று. அதாவது திடீர்னு ஒருத்தங்க வந்து அந்த விவசாய முறையிலேருந்து மருந்தை தேடி போயிட்டாங்க. அவங்கள திரும்பவும் திடீர்னு கூட்டுட்டு வர முடியாது வெளியே. அவங்கள திரும்ப ரிவர்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு தான் இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம், இந்த அமிர்த கரைசல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தசகாவியம், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பூச்சி விரட்டிகள், இதெல்லாம் வந்து ஒரு மாற்று. அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை.
அன்னைக்கு வந்து விவசாயிங்க இதுதான் முறை, பாரம்பரியமான முறை. இதில் அவங்களுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கி வர விவசாயிங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னென்னவோ நிறைய செலவு பண்ணிக்கிட்டு வந்த உடனே நான் ஒரு 5 ஏக்கர் ஒரு விவசாயம் பண்ணுறது, அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாமல் யூடியூப்பை பார்த்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, எனக்கு இயற்கை விவசாயத்தில் நட்டம் ஏற்பட்டு போச்சு, அந்த மாதிரியான அப்படி அது வந்து முதல்ல தவறாக விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணால் நட்டம் தான் வரும், அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துல சூழலை பார்க்கணும், நம்மளுக்கு என்ன மாதிரியான தண்ணி வளம் இருக்குது, என்ன மாதிரியான மண் வளம் இருக்குது, அங்கே என்ன பயிர் பண்ணலாம் இந்த இடத்துல. அதாவது சாதாரணமாக ஒரு வை வாழ்க்கால் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வகையான பயிர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் ஏரி பாசனம் இருக்குன்னா அங்கே என்ன சுற்றி விவசாயிகள் என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரே நாளில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கிட முடியாது. சுற்றி வந்து ஒரு 200-300 ஏக்கரில் ஒரு கோவம்பத்தொன்று நெல் பயிர் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து கிச்சிலி சம்பா போகிறேன்னா அது 90-90 to 110 நாளுக்குள்ளே வந்துடும் அந்த கோவம்பத்தொன்று. பட் நீங்கள் கிச்சிலி சம்பாவோ இல்லை ஒரு கருப்பு கவுனியை போட்டிங்கன்னா 150 நாள், 135 to 160 நாள், 160 to 160 நாள் போகும். அப்போது நீங்கள் அந்த இடத்துல அவங்க அறுவடை முடிச்சுட்டு ரெண்டாவது பருவத்துக்கே போயிடுவாங்க, நீங்கள் உங்களால் அந்த இடத்துல அறுவடையே பண்ணி வெளியே கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட சூழல் பாருங்கள், என்ன விவசாய இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரவங்க எல்லாருமே உங்களோட சூழல் முதல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு உங்களுக்கெல்லாம் தாங்க முடியுமான்னு பாருங்கள், உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களால் அதெல்லாம் சமாளிக்க முடியும், என்னால் எனக்கு இந்த விவசாயத்தில் தான் எனக்கு வந்து வாழ்க்கை இல்லை, இந்த விவசாயத்தினால தான் நான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழல் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுவும் உங்களோட உணவுக்கு, அதாவது ஒரு 30 சென்ட் சாப்பாட்டுக்கு பயிர் போட்டு முதல்ல பழகுங்க. முதல்ல சாப்பாட்டுக்கு போட்டு ஒரு 30 சென்ட் பயிர் வச்சு பழகி ஒரு 2-3 பருவம் பாருங்கள், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, உங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலைஸ் ஆக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கமர்ஷியலைஸ் ஆகுங்க. நெல் போட்டு வச்சுட்டு விற்கலைன்னா இன்றைக்கி அந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது, பட் அது அவேர்னஸ் இல்லை, எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் நெல் மாநாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நெல் மாநாட்டு கழகம் ஒன்று உருவாக்கி அதில், அதாவது நம்மாழ்வார் ஐயாவோ நெல் ஜெயராமன் ஐயாவோ பண்ணதை விட கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நெல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண நெல் மாநாடு. இந்த நெல்லில் நம்முடைய பாரம்பரிய நெல்லில் எந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது, உதாரணமாக ஒரு குள்ளக்கார அரிசி எடுத்தோம்னா அதில் ஒரு எலமெண்டல் சோடியம் இருக்குது, அது வந்து ஒரு பிபியை குறைக்கிற ஒரு மெடிசன். சில வகையான இப்போ கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ஆந்தோசயனின் அந்த மாதிரிலாம் இருக்குது. சில அதில் வந்து ரொம்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்கரையை குறைக்கிற ஒரு அரிசி வந்து கருப்பு கவுனி. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க சாப்பிடணும். சாப்பிட்றதே அவங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த நெல் பாரம்பரிய நெல்லை பற்றியோ அரிசியை பற்றியோ இல்லை அதை பற்றின ஒரு காய்கறிகளை பற்றியோ எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஒரு மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நான் நெல் பயிர் வச்சிட்டேன் பாரம்பரிய நெல் பயிர் வச்சிட்டேன் யாரும் வாங்கலைன்னு சொல்கிறதே தப்பு. முதல்ல அதை பற்றின முதல்ல ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும். அதுக்கான தேவையை நம்ம அதிகமாக உருவாக்கணும். மார்க்கெட் அதிகமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கமர்ஷியலைஸ் ஆகணும். அது வரைக்கும் உங்களோட உணவுக்கு முதல்ல பயிர் பண்ணுங்கள். இப்போ இந்த விவசாயம் வந்து ஒரு 4 லட்சம் எத்தா இருக்கு தக்காளி இல்லைன்னு சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி விலைவாசி உயர்வுனால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம், அது ஸ்டே ஸ்டடி, அது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரிலாம் நடக்காது. விவசாயங்கிறது நீங்கள் இன்புட் எந்த அளவுக்கு குறைச்சி போடுறீங்களோ, அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் குறைக்கிறீங்களோ அதுதான் சேஃபான ஒரு மெத்தட். இஷ்டத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் எடுக்க முடியாது, ரொம்ப கடினமானது. ஏன்னா இது வந்து சுற்றுச்சூழலை நம்பி பருவகாலங்களை நம்பி செய்யக்கூடிய ஒரு தொழில். இது பருவ அதாவது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும்னுவாங்க, அதாவது பேஞ்சு வெள்ளம் வந்தும் நம்ம நட்டம் வரும், காஞ்சி போயும் நட்டம் வரும். இதில் அதனால் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு தொழில். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பேசிக் நாள் எல்லாத்தையுமே எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ எனக்கும் நான் 100% தெரிஞ்சோன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுகள் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்னோடய தேவை என்ன, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் நெல் பயிர் பண்ண போகிறேன், நெல் சார்ந்த ஒரு அறிவுரையே அது சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையோ விவசாயிங்கிட்டையோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் பாருங்கள் வேணான்னு சொல்ல, அது ஒரு அதையும் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், யூடியூப் பாருங்கள். பட் அதை மட்டுமே நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நட்டத்தை சந்திப்பீங்க. அதனால் விழிப்புணர்வோடு பாரம்பரிய விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய கலப்பினர் நெல் ரகங்களையோ இல்லை காய்கறி விதைகளையோ பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களை மட்டும் பயன்படுத்தாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இல்லை செயற்கை விவசாயி ரசாயன உரங்களை பயன்படுத்துகிற விவசாயிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு பண்ணுங்கள். ரெண்டாவது விவசாயத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளே திடீர்னு திடுதுப்புன்னு விவசாயிகள் மாறாதீங்க, படிப்படியாக குறைங்க. நான் இன்றைக்கி வந்து 100 கிலோ யூரியா ஒரு ஏக்கராக நான் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் 2 மூட்டை யூரியா பயன்படுத்துகிறேன்னா முதல்ல ஒரு 50 கிலோ குறைங்க, அதுக்கு கொஞ்சம் எருவு கொஞ்சம் கூட்டிக்குங்க, அதே மகசூல் குறையாமல் இருக்கா அடுத்த போகம் இன்னும் எருவு கூட்டுங்க,
இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி அடுத்தது இன்னும் ஒரு 25 ஆக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணணும். திடுதுப்புன்னு போயிட்டு நான் இந்த வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னா ஈல்டு லாஸ் வரும், அதனால் மிகப்பெரிய நட்டம் வரும், இன்னும் நிறைய பிரச்சனை, அதனால் குடும்ப பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால் விவசாயிகள் தெளிவான புரிதல் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்குள் தயவுசெய்து வராதிங்க. பாரம்பரிய நெல் சார்ந்த இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான ஒரு மருத்துவ ஆராய்ச்சியும் முழுமையடையலை. அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அரிசி இது குணப்படுத்து, அந்த அரிசி அந்த குணப்படுத்து, அது சார்ந்த முழுமையான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. எல்லாமே இப்போ தான் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. 169 ரகங்கள் நம்மாழ்வாரையோ நெல் ஜெயராமனையோ நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அந்த ரகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 ரகங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாவே பெருசு. எல்லா லேப்லையெல்லாம் அந்த ரகங்களெல்லாம் நம்ம வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. சில ஒரு ஸ்பெஷலைஸ்டு லேபில் அதுக்குன்னு படித்தவங்க, அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அதை பண்ண முடியும். அதெல்லாம் எல்லோரும் அதெல்லாம் முழுமை அடையிறதுக்கு முன்னாடி நாமளாக ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு இது இதை குணப்படுத்தும் அதை குணப்படுத்தும்னு சொல்லிட்டு ஏதாவது ஏற்கனவே ஒருத்தர் வந்து பிபிக்கு மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த அரிசி வந்து பிபிக்கு நான் இப்போ சொன்ன குள்ளக்கார் கண்டிப்பாக பிபியை குறைக்குன்னு சொன்னால் உடனே அந்த பிபி மருந்தை விட்டுறக்கூடாது. பட் அதை முறையாக அதாவது அது இதை பிபி மருந்து எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக எடுங்க, இதை எடுக்கும்பொழுது அது குறையதாக பாருங்கள், சக்கரை குறையதாக பாருங்கள். இப்போ நம்ம லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொன்னோம் நம்ம கருப்பு கவுனியில், இதை எடுத்து சக்கரை உங்களுக்கு குறையதாக பாருங்கள். அப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் இதை எடுக்கும்போது எனக்கு சக்கரை குறையுதுன்னா அவங்க டோஸை குறைச்சி தருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தரும் உடனடியாக இதுக்கும் எதுவுமே, அதாவது சொல்லப்போனால் எதுவுமே தெரப்பிஸ்ட்டு கிடையாது. வராமல் தடுப்பது ப்ரிவென்டிவ் மெடிசன். நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன், எதுவுமே வந்து ஒரு தெரப்டிக் எதுவுமே கிடையாது. இது வந்து வந்த நோயை குணப்படுத்துவதற்கு கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் சுகருங்கிற வியாதியே இல்லை, எந்த பெரும்பாலான வியாதிகள் நம்ம பாரம்பரியத்தில் இல்லை. நம்மளுடைய குமரி கண்டம் காலம் சொல்கிறாங்க, பட் ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 கால வருடங்களுடைய ஒரு தொகுப்பில் சொல்கிறேன், பெரும்பாலான மிகப்பெரிய வியாதிகள் எதுவும் நம்மளுடைய பாரம்பரியில் ஜீனில் நிறைய கிடையாது. அதுக்கு காரணம் இதெல்லாம் வராமல் தடுத்தது நம்முடைய உணவு முறைகள் தான். கம்பு, சிறுசோளம், கேழ்வரகு, இந்த மாதிரியான மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள், ஒரு ஒரு பகுதியில் ஒன்று கிடைக்கும், தினசாம வரகு இதெல்லாம் கிடைக்கும். மில்லட்ஸ் வந்து அவ்வளோ நல்லது, இருதயத்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் மக்கள் மாற்றணும். அதாவது திடீர்னு போயிட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ணேன்னா நாடு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு மாட்டிக்கும். அதாவது பாரம்பரியங்கிறது அந்த மண் சார்ந்த ஒரு விஷயம். இஷ்டத்துக்கு எல்லா காலநிலையிலையும் எல்லா விதமான நெல்லை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பயிர் பண்ணும்பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கள் மாற செய்யும். அதாவது ஒரு கேரட்டை ஊட்டியில் விளையிறதுக்கும் இங்கே விளைய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு டேஸ்ட்டு மாறுதும், கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். இப்போ டேஸ்ட் மாறுதுன்னா உள்ளே ஏதோ ஒரு மூலக்கூறு சேர்மங்கள் மாற்றங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூலக்கூறு மாறுதுன்னா அதில் மெடிசன் வேல்யூஸ், பீட்டா கரோட்டின் கூட மாறலாம். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தொண்டை மண்டலம், இது காஞ்சிபுரம் மாவட்டம் தொண்டை மண்டலத்தில் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் அந்த காலத்தில் பல்லவ தேசம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் கிச்சிலி சம்பா, அதிகபட்சம் பாலாற்றுக்கு இந்த பகுதியில் கிச்சிலி சம்பா, வைகுண்டா, மோசனம், அதுக்கப்புறம் வந்து மணக்கத்தை, சிறுமணக்கத்தை, பெருமணக்கத்தைன்னு ரெண்டு வகையான நெல் ரகங்கள் இருந்து அது அழிஞ்சிச்சு, இப்போ இல்லை. அந்த நெல் ரகங்கள்லாம் வந்து ஒரு மாட்டுக்கு ஓசன்னு சொல்லுவாங்க, அந்த காலில் கொஞ்சம் வீக்கம் இருக்கும், அதை காய்ச்சி ஊற்றினா அது சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த நெல் ரகங்கள் அழிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற ரகங்கள்லாம் நாங்கள் மீட்டு கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு விவசாயிகிட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்து நீங்கள் பயிர் பண்ணுங்கள், நம்ம இடத்துல அது விளையணும். அதாவது நம்ம மண், அதாவது பாரம்பரியங்கிறது அது ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கணும். இது எத்தனை போய் திருவாரூர்லேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே அது விளைஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த நெல் விதைகள் தன்னை மாற்றிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சில அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறது இன்னொரு என்னென்னா, கிர் பசுக்கள்லாம் இங்கே நாட்டு மாடு காளை நாட்டு காளைன்றாங்க. கிர் பசுக்கள் நமது குஜராத்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மாடுகள் அது, அதை கொண்டு வந்து இது நாட்டு மாடுகள்னு சொல்கிறாங்க. ஏ டூ மில்க் அசோசியேஷன் ஒரு அமைப்பு ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்க. அதாவது எப்படி முதல்ல அந்த ஏ டூ மில்க் ஏ1 மில்காக மாறுதுன்றதை சொல்லும்பொழுது, அதாவது நிறைகள்னு சொல்லுவாங்க, நிறைகள்னால் மாடுகள் மந்தைகள் இதெல்லாம் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சொல்லும்பொழுது நம்ம குமரி கண்டத்தில் இருந்து வடக்கு நோக்கி போச்சு, அதே மாதிரி ஐரோப்பாவை நோக்கி போச்சு, ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவை நோக்கி போச்சு. அப்படி போகும்பொழுது மக்கள் வளர்ச்சி அடைஞ்சு மேலே போகிறாங்க. அந்த சூழலில் நிறைகளையும் கூட கூட்டிகிட்டு போவாங்க, மாடுகளையும் ஆடுகளையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது இந்த காலநிலையில் ஆப்பிரிக்காவில் இருந்த காலநிலையும் ஐரோப்பாவில் இருந்த காலநிலையும் வேறங்கிறதுனால அங்கே அதனுடைய உடலில் அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஏற்பட்ட ஒரு காரணம் தான் அந்த ஏ டூ மில்க் வந்து ஏ1 மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மாட்டுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் ஒரு காலநிலை கொடுக்குதுன்னு சொன்னாக்கா, இப்போ நெல் பயிர் இப்போ ஆத்தூரில் கிச்சிலி சம்பா போட்டால் அங்கே அந்த மண் வளம் அந்த தண்ணி வளத்துக்கு அது வேறு மாதிரியாக விளையும். இங்கே நான் கிச்சிலி சம்பா போட்டால் எனக்கு 4 அடிக்கு மேலே விளையாது. என்னதான் பண்ணாலும் 4 அடிக்கு மேலே ராமானுஜபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நான் போட்டு பார்த்துருக்கேன், 4-5 தாண்டாது. யூரியா போட்டால் கூட படுத்துக்கும், யூரியா போட்டு கூட பார்த்த ஒரு 10 சென்டில் விளையதாக பார்க்கலாம். சத்து குறைபாடுனால அந்த பிரச்சனை வருதான்னு பார்த்தா இல்லை, அந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக ஒரு 10 சென்டில் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம இன்னும் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. எதையும் ஒரு திடீர்னு ஒரு ஃபைனலைஸுக்கு நம்ம வந்துட முடியாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபைனலைஸ் கிடையாது, அண்டர் ரிசர்ச் தான். யாரோ என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்களும் இதில் இருக்காங்க, நிறைய பேர். நான் எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க கிடையாது. ஒருத்தர் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க இந்த டீமில், டாக்டர்ஸ் இருக்காங்க, சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருடைய அனுபவங்களையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கலந்து பார்த்து, இது ரொம்ப காலம் ஆகும். இதில் நம்ம ஒரு ஃபைனலைஸ்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அது வரைக்கும் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன், அதில் எனக்கு வந்து இங்கே வந்து அது சரி நட்டமாக போச்சு, இது நட்டமாக போச்சு, ஒரு எதுவுமே ஒரு முழுமையடையாத ஒரு ஃபீல்டு உள்ள முழுமையடையாத ஒரு திட்டமிடலில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இயற்கை. இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் இயற்கை விவசாயம், பாரம்பரிய விவசாயங்கிறது. அதனால் உங்களுடைய உணவுக்கு முதல்ல பழகுங்க. 30 சென்ட் பயிர் வச்சு சாப்பிடுங்க. காய்கறின்னா உங்கள் ஒரு சின்னதாக ஒரு 10 சென்ட்டில் காய்கறி போட்டு சாப்பிடுங்க. அடுத்த வர காலகட்டங்களில் இது இன்னும் மேம்பாடு, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போவோம். ஒரு நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கான நிறைய தன்னார்வலர்களும் இப்போ நிறைய பேர் இறங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெனட்டிக் பியூரிட்டியை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12-13 போகம், இப்போது கிச்சிலி சம்பா இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதாவது திருவாரூர்லேருந்து தான். அதை கிட்டத்தட்ட ஒரு 10-12 பருவங்கள் அதே ஆடிப்பட்டத்திலேயே போட்டு நான் அதே முன்னால் எங்கள் தாத்தா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாரோ அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணும்போது ஜெனட்டிக் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில ஜெனடிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனடிக்ஸ் கிடையாது, அவங்க சொல்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடுத்தது அந்த விதையை கொண்டு போய் இந்த ஏற்கனவே எடுத்து வச்ச விதையும் இப்போது இருக்கிற விதையும் கொடுக்கும்போது அதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு தான் பார்க்கணும். நம்ம இதை ஃபைனலாக இவர் சொல்லிட்டாரு இவர் அப்படி இவர் தப்பு, அதை பற்றின விவாதமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான். நெல் மேலாண்மையில் அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எல்லா பயிர்களை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு நெல் பயிர் எப்படி பண்ணுறது, அதாவது சாதாரணமாக ஒரு கிச்சிலி சம்பா நான் பயிர் வைக்கிறேன்னா எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு மெத்தட் மட்டும் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது முதல்ல விதை தேர்வு, முதல்ல ஜெனட்டிக் பியூரிட்டி அண்டு ஃபிசிக்கல் பியூரிட்டி, முதல்ல இன தூய்மை, அதில் வேறு ஏதாவது கலப்பு விதைகள் இருக்கான்னு பார்க்கணும். ஜெனட்டிக் பியூரிட்டி இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயும் நம்ம அதை 100% நம்ம அதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, இன தூய்மை இருக்கிற ஒரு விதையை நீங்கள் கொண்டு வந்து அதை நல்லா இன்னொரு முறை நல்லா காய வச்சு அதில் பூச்சி புழு இறங்காமல் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னு சொன்னாக்கா, அதாவது கடைசி நேரத்தில் போய் வாங்காமல் நீங்கள் முதல்லையே, இப்போ உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட விதை இல்லைன்னு சொன்னாக்கா, நீங்கள் அறுவடை காலங்கள்லேயே வாங்கி காய வச்சு அதை விதையாக தூத்தி சுத்தம் பண்ணி ஒரு சணல் பையில் போட்டு அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அடுத்த பருவம் வரும்பொழுது கோடை உழவு ஒரு உழவு ஓட்டி விடுங்க. அது ஒரு கோடை உழவு ஓட்டும் பொழுது இந்த கோடை உழவு வந்து உங்களுக்கு அந்த காற்றோட்டத்துக்கு ஒரு வசதியாக இருக்கும். கோடை உழவுக்கு முன்னாடி நம்ம அந்த மக்கு சாண உரங்கள்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சாணத்தில் நிறைய அப்படியே எடுத்துன்னு போய் கொட்டி அப்படியே ஏர் ஓட்டி பயிர் வச்சிடறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம எந்த சாணத்தை கூட தேர்வு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க சாணங்களை, அது மேலே ஒரு கீரை விதைகளோ இல்லை மற்ற விதைகளோ வேறு ஏதோ செடியோ முளைச்சிருக்கும். அது விதையாக கொட்டி அதில் ஃபுல்லாக எல்லா விதையும் அந்த சாணத்தில் இருக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை நெல் வயலில் கொட்டினீங்கன்னு சொன்னாக்கா, நெல் வயலை பொறுத்த வரைக்கும் நெல்லை தவிர எல்லாமே களைச்செடிகள் தான். இப்போ நீங்கள் கீரை இருக்கும், பாலக்கீரை இருக்கும், பசலக்கீரை இருக்கும், மூக்குத்தி கீரை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தக்கை சணப்பை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து கலைகளாக, அதுவும் ஒரு செடி வகைகள் தான், பசந்தாளுவரம்னு சொல்லுவாங்க அது. பட் அதுவும் ஒரு கலை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த கலைகள் அதிகமாகும் பொழுது நம்ம அதை களை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி மேன் பவர் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் போயிடுறாங்க. அது நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அது இல்லை. மக்கள் வந்து அது ஈஸியாக இருக்கிறதுனால அங்கே போயிடுறதுனால நமக்கு வேலை ஆள் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக நீங்கள் பண்ணணும். ஒரு சேடை ஓட்டும் போது உடனே ஒரு சேடை ஓட்டி உடனேலாம் விரைக்கக்கூடாது. உடனே ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா புளிக்க வைங்க. அந்த சேரை நல்லா புளிக்க வைங்க, அந்த மக்கை வைங்க. அப்போ தான் அந்த விதைகள் திரும்பவும் முளைக்காமல் இருக்கும். ரெண்டாவது, அந்த உரங்கள், அந்த மக்கு உரங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் வயலில் பரப்புறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது செடிகள்லாம் இருக்கா, அதில் ஏதாவது விதை கொட்டியிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இல்லைனா நீங்கள் முன்னாடியே சாணத்தை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு ஒரு சில மக்கை வைக்கிறதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு மக்கை வச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அடுத்த அதாவது குளுக்கோஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள், ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது தாவரம் போட்டவொடனே அப்படியே எடுத்துக்காது, அது மக்கி அது சில கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எடுத்துக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டுட்டு வந்து தான் நம்ம அதை போட்டோம்னா இன்னமும் அந்த கலை பிரச்சனைகள்லாம் நம்ம அந்த எருவிலிருந்து வராமல் நம்ம தடுக்கலாம்.
அதனால தான் மண்புழு உரத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாக்கா மண்புழு உரங்கிறது ஈஸியாக அது கிரகி வச்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இப்போ மண்புழு உரத்தை போடும்போது அதில் கண்டிப்பாக அந்த விதைகள்லாம் இருக்காது, வாய்ப்பில்லை. அதனால் இந்த மாதிரியான முறைகள்லாம் பயன்படுத்துங்க. நல்லா புளிக்க வைங்க, சேரை நல்லா புளிக்க வைங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு மேலே புளிக்க வைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் புளிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு களை கட்டுப்பாடு உங்களுக்கு நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், முதல் முதல்ல எடுத்த உடனே இயற்கை விவசாயத்துக்குள்ளே போகிறவங்க களை கட்டுப்பாடில் முதல்ல நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், நான் களைக்கொல்லியை பயன்படுத்த மாட்டேன், இத்தனை வருஷமாக நான் களைக்கொல்லி பயன்படுத்திட்டு இருந்தேன், நான் களைக்கொல்லி பயன்படுத்த மாட்டேன்னா அது தவறு. முதல்ல களைகளை ஒழிக்கணும், அதுக்கு என்ன களை இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி உங்களுக்கு அதிகபட்சமாக கோரப்புல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது நாமினி கோல்டு அடிப்பாங்க செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. முதல்ல அந்த களையை ஒழிங்க, களையை நீங்கள் ஒழிக்கலைன்னு சொன்னாக்கா அந்த களை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் இருந்து விதை உருவாகி திரும்ப அந்த வயலில் கொட்டி அதை உருவாக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல அந்த களைகளை முழுமையாக ஒழிச்சிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ளேயே வரணும். இயற்கை விவசாயங்கிறது சும்மா ஏதோ இன்றைக்கி நாளைக்கு விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இயற்கை விவசாயம் சர்டிஃபிகேஷன் இந்த வருஷம் இந்த ஆடி பட்டத்தில் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, அவங்க எடுத்தோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. இந்த வருடம் மண் செக் பண்ணுவாங்க, அடுத்த வருடம் திரும்பவும் வந்து செக் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு 3-4 வருடம் செக் பண்ணுவாங்க. எப்போது அதனுடைய அவங்க ஒரு க்ரைட்டேரியா வச்சுருப்பாங்க, இந்த அளவு அதுக்குள்ளே எப்போ குறையுதோ அப்போதுலேருந்து தான் இயர் 1, இயர் 2, இயர் 3 அதுக்கப்புறம் தான் அது அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆர்கானிக் இயர் 1, ஆர்கானிக் இயர் 2 அப்படி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4வது வருஷம் நீங்கள் ஆர்கானிக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. 4வது வருஷம் தான் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இயர் 1. இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு வரைக்கும் உங்களுக்கு ஒரு அந்த பொருள்களை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திங்க, எது செஞ்சாலும் அறிவியல் பூர்வமாக சிந்திங்க, அறிவுபூர்வமாக சிந்திங்க. ஒவ்வொரு காலநிலைக்கும், ஒவ்வொரு மண்ணுக்கும், ஒவ்வொரு சூழலுக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். இது ஒரு கேஸ் ஸ்டடியாக தான் பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு ஒரு மாதிரி இருக்கும், காஞ்சிபுரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், மதுரைக்கு ஒரு மாதிரி இருக்கும். விவசாயங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரே கோணத்தில் பார்த்துக்கிட்டு அப்படியே படத்தை பார்த்துட்டு பொங்குறது இதெல்லாம் இளைஞர்கள் விட்டுட்டு தயவு செஞ்சு அறிவியல் பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக விவசாயம் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு பாரம்பரிய வேளாண் சேவை மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.